ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இன்னைக்கு பண்ணுற ரிவ்யூ கொடுக்க போகிறேன். வாரிசு பண்ண மாட்டேன், அதுக்கான ரிவ்யூவும் நான் தரேன். ஓகே, ஸோ வாங்க துணி ஏகே இன்னைக்கு துணி போகிறோம். வாரிசு பண்ணிச்சா இருக்குது, தேவையான கலக்கான இருக்குது. ஸோ வாங்க துணி ஏகே பண்ணுற ரிவ்யூ போகிறாங்க. ஸோ நீ வந்து துணி இதுக்கான கேஸ்டிங்லாம் பார்ப்பியா, இங்கே பிராண்ட் வந்து மியூசிக் பண்ணிக்காரு, ஹெச்யூன் வந்து டான்ஸ் பண்ணிக்காரு, நிறையா விஷயம் சினிமாட்டோகிராஃபி பண்ணிக்காரு, சின்ன கேமராமேன் ஐட்டிங். ஸோ தென் வந்து அஜித் சார் ஏகே அவர் ஹீரோ, மஞ்சு வாரியர், சமுத்திர கன்னி, பிரேம் பிரேம், தென் நிறையா ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சீன் எடுத்தோன்னே அஜித் சார் ஒரு டைட்டில் பேனர், ஸோ தென் துணிவு டைட்டில் பேனர், செம்மையாக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கோட, அதுக்கே தேட்டரில் செம்ம கிளாப் ஸ்டாம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீன் ஓகே எடுத்தோன்னே நியூ சீன் வரும், அதாவது ஒருத்தர் வந்து இவர் லட்சமாக கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான், ஊருக்கு போயிட்டான், இங்கே கொள்ளை அடிச்சு ஃபாரின்ல போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து சுனில் சிந்தேன் சுனில் சிந்தேன் என்னமோ பண்ணுவாரோ. ஓகே, அந்த பணம் வந்து எழுநூத்தி 725 கோடி வந்து காணாமல் போயிடுச்சு, இவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டார் பேங்க்கில் இருந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு பணம் தான் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்ராட்ல இருப்பார், அப்ராட்ல இருக்குமா போலீஸ் கேப்சர் பண்ணிட்டு. ஸோ இங்கே அப்புறமா இந்த லோக்கல் தாதா இருக்காங்களா, லோக்கல் தாதா அந்த போலீஸோட சேர்த்து ஒரு ஒரு வந்து ஒரு பேங்க்கில் கொள்ளடிக்கணும், அணில் கோழி கொள்ளடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ பிளான் பண்ணோன்னு யுவர்ஸ் பேங்க்னு எனக்கு ஓகே, ஆனால் செட்மேன் தான் போட்டுருக்காங்க, பீஸ்ட் பண்ண மாதிரி செட்மேன் தான் போட்டிருக்காங்க. ஸோ யுவர்ஸ் பேங்க்கில் வந்து கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க, கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ வந்தோடனே எந்த மகம் காலையில் வந்தோடனே திடீர்னு அந்த ராபரிலாம் வந்துடுவாங்க. ஸோ ராபரி வந்தோடனே சுட்டு சுட்டு சொல்லுவாங்களா. ஸோ பக்கத்து ரூமில் பார்த்தா தாங்க அஜித் சாரோட இன்ட்ரோ சூப்பராக இருக்கும், இப்படி சுலபமாக இப்படின்னு உட்காந்துருப்பாரா, அப்படியே ஒரு ஃபைட்டு. ஸோ செம்மையாக இருக்கும் இன்டரக்ஷன். ஸோ ஏகே ஒரு இன்டரக்ஷனாக தான் இப்படி உட்கா யார் பாருன்னு அப்படியே கலந்துன்னு அப்படியே அஜித் சார் கால்மேல கால்மேல் தான் ஒரு ஃபைட்டு. ஸோ அந்த ஷூட்டிங் சீன்லாம் அதாங்க அஜித் சாரோட இன்ட்ரோ இன்ட்ரோ சீன் சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்போ அஜித் சாரா சொல்லுவேண்ணா எல்லாம் சொல்லுவாங்க கிளைண்ட்ஸ் கஸ்டமர்லாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார், இல்லை நானும் கொள்ளடிக்கு நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் சஸ்பென்ஸோட. ஸோ ஏகே வந்து கொள்ளை பேங்க்கில் வந்து கொள்ளடிச்சுப்பார். ஸோ அப்புறமா வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இதான் வரும், பேங்க்கில் கொள்ளடி சமுதாயக்காரி வந்து போலீஸாக இருப்பார், அவர் வந்து கேட்பார். அப்போ மகாநந்தி சங்கர் இருக்காருனா அவர் தான் வந்து ஆண்டனி ஒன்றில் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் அஜித்தாக இருக்குன்னா ஃபோனில் பேசுவார். ஸோ ஆண்டனி அது செம்ம சீன் வரும், ஏவா உனக்கு என்னப்பா வேணும், உங்களுக்கு என்ன சார் வேணும், உனக்கு என்ன கோரிக்கை வேணும், ஆஹா அப்படியா சொல்லி ஏகே சார் சொல்லுவார், எனக்கு கடல் மாதிரி ஒரு ஷிப்பு வேணும், அதில் வந்து எல்லாம் பண்ணுறேன் சொல்லிட்டு. ஸோ அந்த பேங்க் ராபரியில் வந்து மூணு டீம் எனக்கு கொள்ளடிக்கிது ஓகே, ஒரு டீம் வந்து அந்த டீம் இந்த டீம் இந்த அஜித் டீம் வந்து டார்க் டார்க் என்னமோ டார்க் மணி என்னமோ டீம் ஓகே, பேங்காக்கில் வந்து பேங்காக்கில் வந்து தேட முடியாத குற்றவாளியாக இருப்பார் அஜித், ஏன்னா எல்லா பணத்தையும் அந்த டீம் மேட்ச் வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ மஞ்சு வாரியர் வந்து இவரோட டீம் மேட்ச்சோட ஒய்ஃபாக வருவார், ஐடிங் சார் ஒய்ஃப் அஜி ஏகே சார் ஒய்ஃபாக வருவார், ஒய்ஃப் இல்லை சார் ஒய்ஃப் இல்லை, அந்த டார்க் மணின்னு ஒரு டீம் இருக்குல்ல அவரோட டீம் மேட்சாக வருவார். ஸோ சமுதாய சார் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுவார், உனக்கு என்ன வேணும் என்ன வெளிலேருந்து இது பண்ணுவார். ஸோ அந்த சீனாக செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பேங்க் ராபரி கார் ஓகே, ஏகே வந்து பேங்க் ராபர் பண்ணுவார், போலீஸ் கண்டுபிடிச்சி இது பண்ணுவார். ஆனால் இன்டர்வல் சீன்லாம் தெரியும், இந்த ஏகே சொல்லுவார் அந்த எனக்கு அந்த சேர் பர்சன் ஆனால் அந்த சேர்மேன் வேணும், இந்த பேங்கோட சேர்மேன் வேணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அப்ராட்லேருந்து வர வச்சு அந்த சேர்மேனோட ஆள் இருப்பான் ஓகே, சேர்மேனுக்கும் ஒரு ஆள் இருக்கும் அந்த பிரேமு அந்த அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களும் கொள்ளடிக்கிறதுக்காக அவங்களும் இந்த பேங்க் 500 கோடியை
என்ன கோழிய கொள்ள 500 கோழிய கொள்ள வச்சுட்டு பழைய மேலே போடலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸோ அவங்க வந்து அந்த சேர்மேன் வந்து சேர்மனோட ஆள் வந்து அஜித்தை போட்டு ஆள் அடிப்பார் அடிச்சுட்டு அப்படியே கட்டி போட்டு அந்த சேர்மேன் கட்டி போட்டு அந்த சேர்மேன் வந்து பேசுவார் ஃபோனில். சேர்மேன்னா யாருந்தமா அந்த சால்பட்டா பண்ணமேல ஆரியாக்கிடுவா வேம்புலி அவன்லாம் வில்லன் இல்லை ஓகே வில்லன் ஓகே அவன்லாம் வந்து சேர்மேன் வச்சுருக்கா யூஎஸ் பேங்க்ல. ஸோ அவன் வந்து அவன் வந்து ஏகேக்கு ஃபோன் பண்ணோன்னு நான் வரேன்டா அப்படின்னு சொல்லுவான். ஏகே வரா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்டர்மிஷன் ஓகே அவர் கத்தி போட்டு வச்சுருப்பார் அப்படியே இன்டர்மிஷன் ஆகும். ஸோ செகண்ட் ஆஃப்ரம் தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஆஃபர் பண்ணுவார் ஏகேல ஆஃபர்ஸ் பண்ணி மஞ்சு வாரியார் அங்கங்கே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ போலீஸ் எப்படி கண்டுபிடிக்குது யார் யார் இவன் ஏன் இது பேங்க் லாபரி பண்ணுறாரு அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஃபஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஏன் பேங்க் ஏன் வந்து இந்த பேங்கில் ஏகே சார் பணத்தை கொள்ளடிக்கிறாரு. ஸோ இந்த பேங்கில் வந்து இந்த யூஎஸ் பேங்கில் எப்படி மக்கள் ஏமாந்தாங்க ஸோ அதுக்கான ஃப்ளாஷ்பேக்லாம் வரும். ஸோ அந்த செகண்ட் ஆஃப் அந்த சேர்மேன் வந்தோடனே இவர் அப்படியே கையை வச்சிருந்து ஏகே சார் அப்படி சிறு சின்ன இவர் ஃப்ளாஷ்பேக் சொல்வார். ஸோ பேங்க் ஆக்கிற வந்து இவர் மஞ்சு வாரியர் அவர் ஃப்ரெண்டு யாராவது சுட்டுடுவார். ஸோ இவரும் சுட்டுடுவார் இவரும் யாராவது அந்த டேரிஸ் மூலமாக சுற்றி மஞ்சு வாரியை சுற்றி ஒரு சின்ன மருத்துவ வீட்டுக்கு போவார். ஸோ அங்கே போய் குணம் வாங்கி வருவார். ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் ஏகே சார். ஸோ என்னை வந்து அவர் டிவி லைவில் சொல்லுவார் டிவி லைவில் அதாவது அந்த ஃபைட்டிங்லாம் இருக்கும் அந்த சேர்மேன் ஆடு அந்த வேம்புலி இருக்கு அந்த வேம்புலி அந்த வில்லனே அடிச்சுட்டு வேம்புலி மீன் சாப்பிட வேம்புல வில்லனா இந்த வில்லன் அவளே ஏகே சார்லாம் அடிச்சுட்டு அவளை ஆள்லாம் அடித்து பிடிச்சி பிரித்து அப்புறமா கத்தி போட்டு இது பண்ணுவார் இது பண்ணிட்டு டிவி லைவ் போடுவார் ஓகே. ஸோ இந்த பேங்கை பண்ணி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து இந்த பேங்க்கெல்லாம் இருக்காங்கல்ல பேங்க் இந்த கால் பண்ணுவாங்கல்ல கிரெடிட் கார்டு வேணுமா டெபிட் கார்டு வேணுமா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவான்னு. ஸோ அதில் ஒரு ஆள் வந்து அதில் ஒரு எம்ப்ளாயி ஓகே யூஎஸ் பேங்கில் ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த அவா அந்த பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரீமெண்ட் சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இவன் வந்து கொஸ்டின் கேட்பான் அந்த ஆள் வந்து ஏன் சார் பேங்க்கு இப்படியா போய் சொல்லணும் ஏன் கஸ்டமருக்கு உண்மையாக சொல்லுவாரா சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவார். ஸோ அந்த ஒருத்தர் வந்து இருக்கார் அந்த வலிமை பண்ண போலீஸாகவே கருப்பா அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து அவரே அந்த பேங்க்கில் வந்து மேனேஜர் இப்போ பெரிய போஸ்டில் இருக்கார் அந்த ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ வந்து அந்த எம்ப்ளாயி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டீமுக்கு போயிடுவார். ஸோ அவர் வந்து என்ன கிளைண்ட்டை பற்றி ஆனால் ப்ரமோஷன் கிடைக்கும் பேங்க்கில். ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கிளைண்ட்லாம் நம்பிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா கத்திரா அந்த யூஎஸ் பேங்க்கில் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டு வேலை ஸ்டாக்கில் ஸ்டாக் ஷேர்ஸ் வேல்யூ குறைஞ்சதுனால என்ன அந்த குறைஞ்சதுனால நஷ்டமாயிடும். ஸோ இந்த யூஎஸ் பேங்க் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணேன் ஸ்டாக்கில் வேறு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணனால அந்த ஸ்டாக் வேல்யூ குறைஞ்சதுனால இவருக்கெல்லாம் நஷ்டமாகும். ஸோ மக்களுக்கெல்லாம் ஏமாந்துடுவாங்க. ஸோ மக்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கல மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ அவங்க மணியெல்லாம் ஏமாந்துடுவாங்க. ஸோ மணியை ஏமாந்தப்பறம் இந்த எம்ப்ளாயி வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பான். ஸோ என்ன என்னென்ன பண்ணாங்க இந்த கம்பெனி என்னென்ன இது என்னெல்லாம் ஃபால்ட்டை நம்ம பண்ணி எனக்கு மக்களை எப்படி ஏமாத்திருக்கேன் இந்த பேங்க் மூலமா என்னென்ன ஏமாத்தினான் சொல்லிட்டு இந்த ஒர்க் பண்ண எம்ப்ளாயி கண்டுபிடிச்சி அந்த சேர்மேன் தான் சொல்லுவான். ஸோ அந்த சேர்மேன் கோவம் வந்து அந்த எம்ப்ளாயிக்கு ஏன்னு தள்ளிவிடுவான். ஸோ அப்போனா வந்து இது அப்போனா அந்த எல்லா மக்களும் இது பண்ணுவாங்க பணத்தை தான் பணத்தை தான் பணத்தை தான் பணத்தை தான்னு.
சோ அப்போ வந்து என்ன எம்ப்ளாய்ஸ் எடுத்து போயிடுவான். சோ நானும் வந்து ஃபேஸ்பேக் வரும். சோ அப்புறமா இந்த சீன் வரும் பாருங்க, ஏகே சார் வந்து சொல்லுவார். ஏகே சார் கேட்பான், அந்த மூணு அந்த சமாஜராக வருவானே, நீங்கள் தொடர்பு கொண்டு ஒன்று ஜாதி ஆங்கிலம் அந்த மாதிரி சம சீன் டேலாக்லாம் வரும் வாட்ஸ்அப்பு. ஸோ செகண்ட் ஆஃப்லாம் அந்த லைவ் வீடியோவில் வந்த மாதிரி கேட்பார். அந்த எண்ணூற்றி இருபத்தஞ்சு மக்கள் பணம் எங்கே இருக்குது, நீ சொல்லு சொல்லிட்டு அவர் மூணு பேர் வச்சுன்னு கேட்பார். செம்மையாக இருக்கும் அந்த 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 சின்ன குழந்தைய அடிக்கிற மாதிரி அடுத்த வச்சு கேட்பார். போலீஸ் மாநாடு சங்கர் அடுத்த வச்சு கேட்பார், இவரும் அடிப்பார். ஸோ அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ பற்றிலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன், கிளைமேக்ஸ் வந்து அந்த எழுநூறு மக்கள் அந்த யுஎஸ் பேங்க் ஏமாற்றினாங்களாம் மியூச்சுவல் ஃபண்டு போனோம் இது 725 crore. ஸோ அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துதான் இல்லையா, எப்படி அது போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஏகே எப்படி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணார், அதான் கரைங்க. ஸோ நாங்கள் துணிவு. ஆனால் அந்த சோஷியல் மெசேஜ்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த காலு கிரெடிட் கார்டு கால் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது மூலயமா பேங்கில் என்ன நடக்குது, இப்போ லோன் வாங்கினா லோன் வட்டி கட்டினானே அது மூலயமா என்ன நடக்குது. ஸோ அண்ணா இந்த பண்ண கிளியராக காமிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலி துணிவு இஸ் எ வெரி வாட்சபுல் மூவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஏச்சினோ சார், கேவ் எ ஃபென்டாஸ்டிக் மூவி. ஸோ நல்ல படமாக இருக்குது, போலே இல்லை இந்த படம். ஸோ இன்னொரு வாட்டியும் பார்க்கணுன்ற வந்து ஏகே சார் டான்ஸிங்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஸ்டான்ஸ் பண்ணியிருக்காரு, ஷூட்டிங் ஸ்டன்ஸ் எல்லாமே அவசியமாக இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து வெரி குட் டு வாட்ச். ஸோ ப்ளஸ் என்னென்னா இந்த படத்தோடு நல்ல ஸ்கிரிப்டு, நல்ல ஆக்டிங்கு, நல்ல ஸ்டோரி, நல்ல சினிமோகிராஃபி, நல்ல இது ரோல்ஸ், நல்ல ரோல் எந்தெந்த ரோலும் அவ்வளோவா இல்லை, அவ்வளோவா இது பண்ணேன். என்னென்னு சொல்கிறது மஞ்சு வரி ரோல் கத்தி வரையும் எனக்கு. ஸோ அந்த செகண்ட் ஹாஃபில் பாதி அண்ட் ஹாஃப் பண்ணி தான் இது மாதிரி பண்ணேன். ஸோ ரோல்ஸாக நல்லாயிருக்கு. ஸோ மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கொஞ்சம் ஸ்லோ மோஷன் கொஞ்சம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தான் இந்த படம் நல்லாயிருக்கும். ஸோ டோட்டலி துணிவீச மங்காத்தா மூணு மாதிரி இருக்கும், மணி மாதிரி இருக்கும். ஆனால் இது பேங்க் ரோபோட் பேங்க் சம்மந்தப்பட்ட மூவி, சோஷியல் மெசேஜோடு இருக்குது. ஸோ எல்லாரும் போய் பாருங்கள் துணிவு மூவி. ஸோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாபிக் ஸ்பீச் பை பிரானேஷ் வைத்தியநாத் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். ஸோ டோட்டலி துணிவு மூவி இஸ் எ பிளாக் பாஸ்டர், பொங்கல் வின்னர். ஸோ பாப்பா வாரிசு மூவி எப்படி இருக்குன்னு வாட்ச். தேங்க்யூ, ஹாப்பி பொங்கல்.